நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் கலகலப்பு 2. தமிழ் சினிமாவில் மாஸ் கிளாஸ் என பல தளங்களில் பயணிக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஜாலியாக ஒரு படம் பார்க்க வேண்டும் என்றால் வருடத்துக்கு ஒரு படம் தான் இப்படி அமையும். அப்படி ஒரு படங்களை கொடுப்பதை தொடர்ந்து செய்து வருபவர் சுந்தர் சி. கலகலப்பில் நம்மை சிரிக்க வைத்த சுந்தர் சி கலகலப்பு 2 சிரிக்க வைத்தாரா? பார்ப்போம். படத்தின் கதை. சுந்தர் சி படம் என்றாலே சமீப காலமாக ஒரே களம்தான். ஏதாவது ஒரு விஷயம் தொலைந்து போகும், அதை பல பேர் கையில் சென்று கடைசியில் பெரிய சண்டையில் முடியும், சுபம் போடுவார்கள். அதே போலதான் காசியில் மேன்ஷன் வைத்து பழப்பை நடத்தி வருகிறார் ஜீவா. ஆனால் அந்த மேன்ஷன் ஜெயிக்கு சொந்தமானது. அந்த மேஷனை விற்று தன் குடும்ப வறுமையை போக்க ஜெய் காசி வருகிறார். அங்கு ஜெய், நாம் எதற்கு மேஷனை விற்க வேண்டும், நாம் சேர்ந்து நடத்தலாம் என முடிவுக்கு வர இருவருக்குமே பணம் தேவைப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு இவர்கள் இருவரின் பணத்தையும் சிவா திருடிவிடுகிறார். இருவருக்குமே ஒரே எதிரி என்பதால் சிவாவை ஜீவா ஜெய் தேடி செல்ல அதன்பின் நடக்கும் கலகலப்பான சம்பவங்களே இந்த கலகலப்பு 2 மீதி கதை. படத்தின் கிளாப்ஸ். படத்தின் கதாபாத்திரங்கள் எல்லோருமே போட்டி போட்டுக்கொண்டு சிரிக்க வைக்கிறார்கள். இரண்டாம் பாதையில் வரும் ரோபோ சங்கர் சேசிங் காட்சி, யோகி பாபு வில்லனிடம் 5 அடிக்கும் காட்சி என இரண்டாம் பாதையில் முழுவதும் சிரிப்பு சரவெடிதான். படத்தின் பல்ப்ஸ். படத்தின் பாடல்கள் அதிலும் முதல் பகுதியில் அடுத்தடுத்து வரும் பொறுமையை சோதிக்கிறது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வரும் சுந்தர் சி படத்தில் கிளாமர், டபுள் மீனிங் வசனங்கள் தேவையா? மொத்தத்தில் கலகலப்புக்கு பஞ்சமில்லை இந்த கலகலப்பு 2. நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5/3.